நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ செக்ஷனில் ஒரு நேயருடைய கவனத்தை கவர்ந்த ஒரு பதிவு. வெகு நாட்களாகவே கேட்ட கேள்விகளுக்கே பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சொல்லியிருக்கின்ற விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கின்றேனோ என்கின்ற சந்தேகத்தின் மத்தியில் அத்தி புத்தார் போல எப்பொழுதோ ஒரு முறை மட்டுமே சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய சில நல்ல கேள்விகள் வருகின்றன அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்கிறேன். சமீபத்தில் வந்த கேள்வி, அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்கிறாரு. செயல்பட முடியாத பாபத்துவ ஜாதகம் என்கின்ற ஒரு ஒரு பிறந்ததிலிருந்தே சாதாரண மனிதர்களைப் போல இயங்க முடியாத ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை போட்டிருந்த நிலையில் எம் ஓம் முருகன் என்கின்ற பிரிமியம் வீடியோ நேயர் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். அதனால் பொதுவான வீடியோவை போட்டுருவேன். ஒரு நிலையில் நல்ல எல்லோருக்கும் பயன்படும் என்பதை ஒரு மாதிரியாக தெரிஞ்சு கொள்ளும் தெரிய வரும் பொழுது நான் வந்து பொதுவாகவே போட்டுறதை வழக்கமாக வச்சிருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். 500வது வீடியோ பிரீமியம் வீடியோவை நல்ல விதமான தசாபக்தி விதிமுறைகளாக போட்டோம். அப்படி தசாபக்தி விதிமுறைகளாக போடும் பொழுது அது எல்லோருக்கும் பயன்படுகின்ற விதமாக பேசும்போதே எனக்கு தெரிந்து விட்டது இந்த பொதுவான வீடியோவை போட்டலான்ட்டு. அது எல்லாருமே ரொம்ப வெல்கம் பண்ணியிருந்தீங்க. இங்கே அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, எம் ஓம் முருகன் குருஜி அவர்களுக்கு வணக்கம். தங்களின் அனைத்து வீடியோவும் பார்த்திருக்கிறேன். தயவு செய்து ஒரு லக்னத்தின் 6-8-12 அதிபதி தசா, ஒரு லக்னத்துடைய 6-8-12 அதிபதி தசா அல்லது 6-8-12 பாவகத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசா, வரிசையா 60 வருஷம் நடந்தா என்ன பலன் தரும், பாவத்துவ சுபத்துவ அடிப்படையில் விளக்குங்க. உண்மையில் இந்த பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஜோதிடத்தின் ஒரு மைல்கல்லாக இப்பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டாலே ஒரு இடத்துல ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிவிடலாம். ஜோதிடம் ஒரு உண்மையான விஞ்ஞான கலை என்பதை சகல விதத்திலும் நிரூபிக்கின்ற விதமாக சில பேராவது ஏதாவது ஒன்று நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு இந்த இடத்துல இந்த கமெண்ட் ஒரு மிக அருமையான கமெண்ட். என்ன, 6-8-12 அதிபதி தசா வரிசையாக வந்தால் ஒரு மனுஷன் என்னையா பண்ணுவான், அல்லது 6-8-12 இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை வந்தால் எப்படி ஒரு மனுஷன் செயல்படுவான். 6-8-12 என்பது நமக்கு ஒரு நிலையில் சர்வ நிச்சயமாக ஒரு மாதிரியான பாப அமைப்புகளை நல்லவைகளை தராத நிலையாக போதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆனால் நான் அடிக்கடி விதி மற்றும் விதி விளக்குகளின் அடிப்படையில் தான் ஜோதிடம் செயல்படுகிறதுன்றதை அடிக்கடி சொல்லுவேன். விதியை விட விதி விளக்குகளை மிக அருமையாக புரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரம் விஞ்ஞான சாஸ்திரம். போய் கேளியும் கூத்துமாக தான் போய் அங்கங்கே போய் சில நேரங்களில் ஜோதிடர் என்று சொல்லிக் கொள்பவர்களால் மட்டுமே இந்த சாஸ்திரம் சேதப்படுகிறதே தவிர, இதை விஞ்ஞான ரீதியாக ஒளி ரீதியாக சுபத்துவ பாபத்துவ ரீதியாக உணர்ந்து கொண்டவர்கள் அனைவருக்குமே சில நிலைகளில் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் புரியும். கேள்வி கேட்பவரும் அதற்குரிய தகுதியோடு இருக்கும்போது அவர் இங்கே கொடுத்துட்டார். உங்களின் அனைத்து வீடியோவும் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 3000 வீடியோ போட்டிருக்கிறேன். 2800 வீடியோவை நெருங்க போகுது. அப்ப இந்த இடத்துல இவருக்கு நான் பதில் சொல்வது கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. ஒரு 6 நிலைகளை போடுகிறேன். இதுல 6-8-12 தசா அமைப்புகளை மட்டுமே சொல்றேன். அடுத்து இன்னொரு வீடியோ கூட 6-8-12 இருந்த கிரகங்களுடைய தசை. இவர் கேட்டிருக்கிறது ஒரு லக்னத்தின் 6-8-12 அதிபதி தசா அல்லது 6-8-12 பாவகத்தில் அமர்ந்த தசா, வரிசையா 60 வருஷத்துக்கு வந்தா என்னையா பண்றது ஒரு மனுஷன், பாவம் தானே, ஒரே கஷ்டமாவே வந்தா. ஆனால் நான் அடிக்கடி சொல்வதைப் போல எதையும் சமாளிப்பதற்கு லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும். ஒருவருடைய லக்னம் லக்னாதிபதி அமைப்புகளே ஒரு மனிதன் எப்படி வாழப்போகிறான், எத்தகைய அமைப்பில் இருக்கப் போகிறான், சைக்கிளில் போகப் போகிறானா, மோட்டார் வாகனத்தில், அது இருசக்கர வாகனம், மோட்டார் சைக்கிளில் போகிறானா, சாதா சைக்கிளில் போகிறானா, காரில் போகிறானா, அப்படியே காரில் போனாலும் பிஎம்டபிள்யூ காரில் போகிறானா, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறானா, அவனுடைய வாழ்க்கை வசதிகள் தன்மைகள் என்ன என்பதை அவனுடைய லக்னம் லக்னாதிபதி அமைப்புகள் சர்வ நிச்சயமாக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் நிர்ணயிக்க முடியும். அந்த பாவகம் இந்த பாவகம் அப்படி இப்படின்னு இல்லாமல் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கும்போது இயல்பாகவே ஜாதகர் ஒரு சுப நிலையில் பிறந்தவராகிறார். மற்ற கிரகங்கள் ஜாதகரை கேள்வி கேட்பவரே ஓம் முருகனை கேட்டுட்டீங்க. அந்த கிரகங்கள் 60 வருஷம் தொடர்ந்து நடந்தால் அதனுடைய பலன் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் விளக்கவும். சரி, அதிகமாக பேச வேண்டாம், கட்டங்களாகவே போட்டு விடுகிறேன். அத்தனையும் மாடல் கட்டங்கள், உங்களுக்கு எளிமையாகவே புரியும். ஒரு 60 வருஷம் ஹவு டு ப்ரெடிக்ட், எப்படி பலன் எடுப்பது,
பலன் எடுக்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி லக்னாதிபதியுடைய தன்மையை முதலில் அளவிட்டுக் கொண்டு லக்னம் லக்னாதிபதியின் சுபத்தன்மைகள் பாவத்தன்மைகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நான் எளிமையாக சொல்வதை போல நான் அடிக்கிறேன். தாங்குவதற்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? நான் அடிக்கிறேன். உடம்பு ஆரோக்கியமா இருக்கா? நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு உடம்ப சிக்ஸ் பேக் மாதிரி நல்லா இதாக வச்சிருக்கிறீங்களா? அல்லது 30 நாள் 40 நாள் பட்னி கிடந்துருக்கிறீங்களா? பொட்டுன்னு ஒரு தட்டு தட்டினோட கீழே பொத்துன்னு விழுந்துடுறீங்களா? அப்படிங்கிறது லக்னம் லக்னாதிபதி. இத்தனை நாட்கள் ஜோதிடத்தில் பொதுவான அமைப்புகளையே சொல்லி 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 இப்பொழுது தான் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நானும் உங்களை மாதிரி தான் ஒரு 10-15 வருஷம் தசை மாதிரி தானே போயிட்டேன். இன்னைக்கு அதே இதில் இன்றைக்கு அதே இப்போது அதே பிரீமியம் கமெண்டில் ஒரு கமெண்ட்டு, ஒரு நெகிழ வைத்த கமெண்ட்டு இன்றைக்கு வந்திருக்கிற பிரீமியம் கமெண்ட்டு. இதுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். ஆயினும் நெகிழ வைத்த ஒரு கமெண்ட்டு. என் கார்த்திகேயன் பாவக முனையும் சனி செவ்வாயும் அப்படிங்கிறதுல கமெண்ட் கொடுத்துருக்கிறார். ஐயா வணக்கம், தாங்கள் விவரித்த இரு ஜாதக பலன்கள் பற்றி இதை விட எடுத்து கூற முடியாது. தங்களை எப்படி புகழ்வது என்று தெரியவில்லை. நான் 10 வயதிலிருந்து ஜோதிடத்தை அறிந்த வரையில் எனக்கு 50% மட்டுமே திருப்தி. ஆனால் தங்களை பின்பற்றிய பின் அது 85% விட அதிகமாக உள்ளதுன்னு போட்டு லாஸ்டாக அவர் பஞ்சு வைக்கிறார். என்னுடைய 70 என்று ஒரு 70 கார்த்திகேயன் கமெண்ட் கொடுத்துருக்கிறார். 10 வயசுலேருந்து எனக்கு ஜோசியம் தெரியும். என்ன மாதிரி போல் தெரியுது பைத்தியம். 10 வயசுலேருந்து எனக்கு ஜோசியம் தெரியும். 60 வருடமாக ஜோதிட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களை எப்படி புகழ்றதுன்னு தெரியல. இதுவரைக்கும் எனக்கு 50% கூட ஜோதிடத்தில் திருப்தி ஏற்படல. ஆனால் தங்களை பின்பற்றிய பின் அது 85% விட அதிகமாக உள்ளது. என்னுடைய 70. இதைத்தான் நான் வந்து நானே ஒரு 10-15 வருஷம் தசை மாதிரி போயிட்டேன். அப்புறம் என்னடா அப்படிலாம் போகிறோமே அப்படிலாம் போகிறோமே, பலன்கள் இங்கே இல்லையே அங்கே இல்லையே அப்படின்றதற்கப்புறம் ஒரு நிலையில் எங்கு பலன்கள் இருக்கின்றன என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு அப்படியே அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பு இந்த மரம் அண்டைக்கு எட்டினதுக்கப்புறம் பரம்பொருள் ஏதோ பிச்சையை போட்டதற்கு போல ஒரு நிலையில் பரம்பொருள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சிறிய மூளைக்கு தெரிவித்ததற்கு பிறகு அப்படியே வந்து இதுதான் இங்கேதான் பலன்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத சிக்கன பிடிச்சிக்கிட்டேன். துல்லியமாக வரக்கூடிய அமைப்புகள். சரி, இவர் கேட்டிருக்கிறார் ஒரு லக்னத்திற்கு. எந்த லக்னத்திற்கு வரும்? கடக லக்னத்துக்குன்னு பாருங்க. கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு வரிசையாக வருதுன்னு வேற கேட்டார். அப்போ வரிசையாக வர கிரகங்கள் வரணும். குரு, சனி, புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக குரு வருவார், 8ஆம் அதிபதியாக சனி வருவார், 12ஆம் அதிபதியாக புதன் வருவார். அப்போ அந்த குரு சனி புதன் தசைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. தசையும் வர வரிசையாக வரணும்னு வேற வர போட்டிருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த லக்னத்தை தேர்ந்தெடுத்துக்குவோம். கடக லக்னம். கடக லக்னக்காரர் ஒருவருக்கு குரு சனி புதன் தசைகள் வந்தால் 6, 8, 12 வரும். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் இல்லையா? ஆக எந்த அமைப்பில் ஒரு மாடலாக ஒரு 6 ஜாதகத்தை போடுறேன் இங்கே திரையில். முதலில் பாவத்துவம் என்கின்ற ஒரு ஜாதகம் வருகிறது. ஜாதகம் வந்துச்சு, மாடல் ஜாதகம் தான். லக்னாதிபதியை நான் இங்கே ஒரு கிரகண தோஷத்தில் போட்டிருக்கிறேன். லக்னாதிபதி சூரியனா 6, 8, 12 இடங்கள் தசைகள் வரிசையாக வர வேண்டும் எனில் அவர் அங்கே செவ்வாய் குரு போன்ற செவ்வாய் ராகு போன்ற நட்சத்திரங்களில் இருக்கணும். மிருகசீரிடம், திருவாதிரை, அவிட்டம், சதயம், சித்திரை, துலாம் இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரங்களில் தான் அவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து சரியான ஒரு பலனை கரெக்டாக அதே மாதிரியான அமைப்புகளில் அவர் வந்து செய்வார். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கும் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்தே இப்போது திரையில் ஒரு மாடல் ஜாதகம் வந்து விட்டது. கடக லக்னம். லக்னாதிபதி அமாவாசை தோஷத்தில் சூரிய கிரகண அமைப்பில் இருக்கிறார். சூரியன், சந்திரன், புதன், கேது 12 சேர்ந்து 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுத்து 8 செவ்வாய் சனியும் 6 குரு ராகுவும் இருக்கிறார்கள். 8-6 குரு ராகு, 8 செவ்வாய் சனி, சூரியன், சந்திரன், புதன், கேது 12, 11 சுக்கிரன். சுக்கிரன் ஒருவர் மட்டும் இங்கே பாதிக்கப்படாமல் இருக்கிறார். என்ன பிரயோஜனம் இந்த தசை? இப்போ இவருக்கு இந்த பையன் வந்து என்ன மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். ஒரு 2 வருஷம் செவ்வாய் தசை மிச்சம் இருந்தாலும் 20 வரைக்கும் ராகு தசை நடக்கும். அந்த ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி பலன்களை 20 வரைக்கும் நம்ம பலன்களை பற்றி பேசவே வேண்டாம். ஏன்னா 20 வரைக்கும் நம்ம வந்து இன்னொருவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம். தாய் தகப்பன் என்று சொல்லப்படக்கூடிய யாரோ ஒரு பெரியவர்களுடைய பராமரிப்பில் இருக்கிறோம். 20 பிறகு நம்முடைய வாழ்க்கை ஓட்டங்கள் ஆரம்பிக்கின்றன என்கின்ற நிலைமையின் அடிப்படையில் இங்கே இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி மறைந்திருக்கிறார். பௌர்ணமி இது அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். ஆயினும் ஒரு சின்னஞ்சிறிய கீற்றாக குருவின் பார்வை இருக்கிறது. ஆனால் அந்த குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் அப்படியே குருவை தூக்கி ஒரு 3 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, 2 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே குருவின் பார்வைக்கு இங்கே வலிமை இல்லை.
லக்னாதிபதி பலவீனம், ஆறாம் அதிபதி குருவோடு சேர்ந்து பாபத்துவம், அதிவக்கர நிலையில் சூரியனுக்கு ஐந்து, சூரியனுக்கு ஏழில் இருக்கிறார். அமாவாசை சந்திரனால் அங்கே எந்த விதத்திலையும் அவருக்கு சந்திர அதியோகத்தை கொடுக்கவே முடியாது. சந்திரனுக்கு குரு வேண்டுமானாலும் ஒளி இருந்தால் கொடுக்க முடியுமே தவிர எல்லா நிலைகளிலும் பலவீனமான ஜாதகம் இந்த ஜாதகம். அமாவாசை சந்திரன் குருவிற்கே பார்வை இல்லாத தன்மை. சரி, குருதசை வரைக்கும் 20 வயசுல குருதசை ஆரம்பிக்குது, 36 வயசுல குருதசை, 36 வயசுல குருதசை ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், முழுக்க முழுக்க 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 6ஆம் இடத்தோடு பாபத்துவமாக சூரிய சந்திரன் வக்ரம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த குரு 6ஆம் இடத்தின் கடுமையான கெடுபலன்களை செய்வார். என்ன செய்வார்? லக்னாதிபதியே அங்கே முயற்சிகளை இல்லாமல் போகின்ற அமைப்பு. இந்த இடத்துல அமாவாசையின் அமைப்புகளை, அமாவாசையை விட்டு விலகிவிட்டாரா என்பதை பார்க்கணும். ஆனா நான் மிருகசீரணம் நட்சத்திரம்னு சொல்லிட்டேன், அப்ப அமாவாசையில தான் இருக்கிறாரு, அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் வந்தால் தான் அவர் வந்து அமாவாசையை விட்டு விலகி இருப்பார். ஆக இந்த ஜாதகம் கடுமையான போராட்டங்களோடு இருக்கக்கூடிய ஜாதகம். வேலையை மட்டும் பார்க்கும் வேலையும் நான் அடிக்கடி சொல்வதை போல ஜவுளி கடை குமாஸ்தா, ஏதோ ஒரு இடத்தில் 5000 6000 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், சூரியன் சுபத்துவம் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், அவருடைய தகுதி கேட்டார் போல. ஏன்னா லக்னாதிபதி எங்கே வலுவிழந்து விட்டார், அப்பா விட்டுருங்க, 36 வயசு வரைக்கும் குருதசை நடக்குது, அதனை அடுத்து சனி தசை, 8இல் அமர்ந்து 8இல் மறைந்திருக்கின்ற இந்த சனி கடுமையான அமைப்பாக செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு ஆகவே ஆகாது செவ்வாய், இங்கே ராஜயோகாதிபதியும் 8இல் மறைவு, சனி தசை சுத்தமாக என்ன பண்ணும், 36 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 55 வயசு வரைக்கும் சுத்தம் மனிதனை போட்டு வாட்டி எடுத்துவிடும். அதாவது சாப்பிடுவதற்கு, வேலை செய்வதற்கு, 5000 10000 சம்பளம் வாங்குவதற்கு என்று மட்டுமே இருக்கக்கூடிய ஜாதகம் அது. பாருங்க, உண்மையான ஜாதகங்கள் பலவிதமான ஜாதகங்களை பாருங்கள். ஜாதகத்தின் படிநிலை என்பதை தான் இங்கே நான் சொல்றேன். இங்கே சனி என்ன பண்றாரு, பாபத்துவமாக இருக்கிறார், செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் கூட அவருக்கு 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 ஆகாத கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயோடு அவர் இணைந்திருப்பது இங்கே சனியை 8ஆம் இடத்தின் பலன்களை மட்டுமே செய்ய வைக்கக்கூடியது. 7ஆம் இடத்தின் பலன்களை அவர் செய்ய மாட்டார். அப்ப சனி திசையில் என்ன நடக்கும், கடுமையான பலன்கள் இருக்கும். சனி திசையில் வம்பு வழக்கு, கடன், நோய், அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. மனைவி சார்ந்த விஷயம், ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார், குடும்பத்தை கெடுப்பார். குடும்பம் என்பது என்ன, மனைவி சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்களை கெடுப்பார், தனத்தை கெடுப்பார், வாக்கை கெடுப்பார். சொல்பலிதம் என்று ஒரு நடைப்பினம் போல ஒரு ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பு சனி திசையில். ஆனால் ஆயுள் இருக்கும், 8ல சனி இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நோய்கள் இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை அடுத்து செய்வார். அதுக்கு அடுத்து அப்படியே 55 வயசு 60 வயசுக்கு அப்புறம் ஒரு 70 வயசு வரைக்கும் புதன் தசை வருது. அந்த புதன் குருவின் பார்வையில், ஒரு ஒளி மங்கிய குருவின் பார்வையில் இருப்பதால் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிலையில மனுஷனாக இருந்தோம், நானும் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அது போன்ற ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். வரிசையாக 6 8 12 ஆனால் பாபத்துவம், அப்படியே பின்னால் வந்து விடுவோம். சுபத்துவம் நல்லா இருக்கியா, அட்டகாசமாக இருக்கு, 6 8 12 திசையாக வருது, பயங்கரமாக அவர் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கிறார். திரையில் 2வது ஜாதகம் வந்து விட்டது, 6 8 12 லக்னத்தில் சுக்கரன், லக்ன சுபத்துவம், அதே கடக லக்னம், லக்னத்தில் சுக்கரன், 2இல் ராகு. 2இல் ராகு என்பது சிறு வயதிலே வந்துருச்சுன்ற போட்டுக்கணும், 2இல் ராகு அல்லது ராகு கூட வேற இடத்துல போட்டுக்கலாம். லக்னத்தில் சுக்கரன், லக்னம் சுபத்துவம், அப்படியே 2இல் ராகு, 3 4 திக்பலத்தோடு இங்கே சந்திரன் இருக்கிறார். சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். சூரியனுக்கு வைகாசி விசாகத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு பௌர்ணமிக்கு அருகில் சந்திரன் இருக்கிறார். போன இதில் அமாவாசை தோஷத்தில் கிரகண யோக அமைப்பில் லக்னாதிபதி மறைந்திருக்க இந்த இடத்தில் கேந்திர பலத்தில் லக்னம் லக்னாதிபதி பலத்தை வைத்துத்தான் நீங்கள் தசாபக்திகளை நீங்கள் கணக்கிட முடியும். பொத்தாம் பொதுவாக தசாபக்திகள் எப்படி என்பதை நீங்கள் கணக்கிடவே முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல கமெண்ட்டை எடுத்திருக்கிறேன். இந்த நல்ல கமெண்ட்டை இந்த பொத்தாம் பொதுவான விஷயங்களுக்கு நீங்கள் கொண்டே வரக்கூடாதுன்றதுனால 6 8 12 அதிபதியோடைய தசை வரிசையாக வருகிறது. 6 8 12 அதிபதியுடைய தசை வரிசையாக வருகிறது. ஜாதகர் எப்படி சமாளிப்பார், எந்த நிலையில் இருப்பார்? சுபத்துவ அமைப்புகள், சுக்கரன் 1 லக்னத்தில் சுக்கரன், 2இல் ராகு, 4இல் சந்திரன், அதே 6இல் குரு, அதே 8இல் சனி, ஆனால் கேதுவை போட்டிருக்கிறேன். 11ஆம் இடத்தில் சூரியன், 12ஆம் இடத்தில் புதன்,
ஆக இப்போது அதே மாதிரியான ஜாதகம், ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னத்தில் தனி சுக்கரன் அமர்ந்து பாபராக இருந்தாலும், இந்த லக்னத்திற்கு ஆகாதவராக இருந்தாலும், இயற்கை சுக்கு இயற்கை சுபரான சுக்கரன் எந்த இடத்திலும் பங்கமின்றி தனி சுக்கரனாக அமர்ந்து லக்னத்தை சுபத்துவப்படுத்துகின்ற நிலைமைகளில் லக்னாதிபதியும் இங்கே நான்காம் வீட்டில் திக்பலமாக சுக்கரனோடு சுக்கரனுடைய வீட்டில் திக்பலமாக அமர்ந்து அப்படியே பரிவர்த்தனையாகி அருமையான யோக ஜாதகம். ஆறாம் இடத்துல தான் குரு இருக்கிறார். ஆயினும் ஆட்சி பெற்ற குருவும் புதனும் தங்களுடைய பார்வை பரிமாற்றங்களோடு எட்டில் சனி கேதுவோடு இணைந்து நான் சொல்லுகின்ற சூட்சும வலு. எட்டில் சனி நான் சொல்லுகின்ற கேதுவோடு இணைந்து சூட்சும வலு. பதினொன்றில் சூரியன், பன்னிரெண்டில் புதன். இப்போ என்னையா நடக்கும்? அதேதான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துகிறார்னு வச்சுக்குவோம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படியே வச்சுக்குவோம். 20 வயசு வரைக்கும் ராகுதசை நடக்கும். 20 வயசு வரைக்கும் ராகுதசை ஜாதகர் பிறப்பின் அடிப்படையிலே நல்ல இடத்துல தான் பிறந்திருப்பார். சாப்பாடு தின்னு மணிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா லக்னத்தில் சுக்கரன் உலத்திற்கு இது இருக்குது. ஆனால் 20 வயது வரைக்கும் ராகுதசை வரைக்கும் ஜாதகர் படிக்க மாட்டார். ஒருவேளை விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அந்த தசாபக்தி அமைப்புகளைத்தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இங்கே ராகுதசையே வரல, ஜாதகரே விசாக நட்சத்திரத்தில் பிறந்துட்டார். எடுத்தடுப்பிலே குருதசையில் பிறந்திருக்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது. ஒரு வாழ்க்கையில் 40 வயதிற்கு பிறகு உயர்வழி அடையக்கூடிய ஜாதகம் தசாபக்தியின் அடிப்படையில். ஜாதகர் இந்த சூழ்நிலையில் இப்படி பிறக்கும் பொழுது இளமையில் பெரிய அளவில் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். சாப்பாடு துணிமணி தான் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும், லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால. ஆனால் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது. ராகு ரெண்டாம் இடத்துலேருந்து இளம் வயதில் இதை வந்துருந்தா சரியாக படிச்சிருக்க மாட்டார். இந்த ஜாதகத்தில் என்ன, புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். அப்போ என்ன நடக்கும், புதனுடைய கணிதம் சார்ந்த, கல்வி சார்ந்த, புதனுடைய இணையம் சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த, அறிவு சார்ந்த, செல்ஃபோன் சார்ந்த, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த இந்த துறைகளில் தான் ஜாதகர் இருப்பார். இந்த ஜாதகம் யோக ஜாதகம். அதே 36 வயசு வரைக்கும் ஒன்று என்ன, ஆறாம் அதிபதி திசையாக இருந்தாலும் கூட நல்ல வேலை இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குவார். போன ஜாதகம் ஜவுளி கடை குமாஸ்தா ஜாதகம், 5000 ரூபா சம்பளம் வாங்குவார். இவர் ஆறாம் அதிபதி, இப்போ அதே 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் அல்லது 1 லட்சம் 2 லட்சம் வருமானம், புதனுடைய துறைகளில் வருமானம். எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்கிறேன் இல்லையா. இவர் சர்வ நிச்சயமாக புதனுடைய துறைகளில் இருப்பார். அப்போ புதனுடைய துறைகளில் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்ட்டு ஒரு நல்லவுக்கு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, எட்டாம் அதிபதி சனி வந்து விடுகிறார். 35 வயசுக்கு பிறகு என்ன செய்வார், எட்டாம் இடத்தின் பலன்களை தான் செய்வார். ஆனால் எப்படி செய்வார் அப்படிங்கிறதா முக்கியம். இந்த இடத்தில் சனி நான் அடிக்கடி சொல்லுகின்ற சூட்சும வலு என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். கடன், நோய், வம்பு, வழக்கு போன்ற அமைப்புகளை, அசிங்கம், அவமானம் போன்ற அமைப்புகளை கேதுவோடு சேர்ந்த சனி தரமாட்டார் எட்டாம் அதிபதி. ஆக அந்த இடத்துல என்ன பண்ணுவார், முன்னேற விடமாட்டார், சொந்த தொழில் பண்ண விடமாட்டார், முன்னேற விடமாட்டார். எட்டாம் இடத்தின் பலன்களைத்தான் செய்வார். என்ன இருந்தாலும் சனி இங்கே சுபராகிவிட போவதில்லை, ராஜயோகாதிபதி செவ்வாயாகிட போவதில்லை. ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தை மிக மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் சனி வந்து ராஜயோகாதிபதி செவ்வாயாக 5 பத்துக்குடையவராக மாறிவிடப் போவதில்லை. எட்டாம் இடத்தின் அசுப பலன்கள் நடக்காமல் அந்த பருவத்தில் மிக மிக முக்கியமான 36 வயசுலிருந்து 55 வயசு வரைக்கும் எட்டாம் இடத்துடைய ஒரு அமைப்புகள் நடக்காமல் இங்கே கேது சுற்றும வலு பெற்று சனியை பிடிச்சுக்கிறார். சரி, என்ன நடக்கும், எட்டாம் இடத்தின் ஜிக்ஜாக் அப் அண்ட் டவுன்ஸ் அமைப்புகள் இருக்கும். ஜாதகர் தாங்குவார், ஜாதகர் காரில் தான் போவார், ஜாதகர் இதில் தான் இருப்பார், ஆனால் கஷ்டங்களில் இருப்பார். குடும்ப அமைப்புகளில் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார், அதே பிரச்சனைகள் ஆனால் தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன, வெளியே தெரியாமல் இருக்கின்றன. மனைவி பிரச்சனையை கொடுக்கிறார், குடும்பம் பிரச்சனையில் இருக்கிறது, கடன்கள் இருக்கின்றன, வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கிறது. அங்கே போன பாபத்துவத்தில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ புருஷனுக்கோ மருத்துவ செலவுக்காக சனிதசையில் கடன் வாங்கினது போக இந்த சுபத்துவ சனிதசை கடனை கொடுக்கும், வீடு வாகனத்திற்கான கடனை கொடுக்கும். ஒரு மருத்துவ செலவிற்காக நீங்கள் வாங்கி விட்டு சம்பளத்தில் பாதியை கட்டுறதுக்கும் ஒரு வீடு வாங்கிட்டு அதில் சம்பளத்தில் பாதியை கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு சொத்துக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது, கடன் இருக்கிறது. எப்படிப்பட்ட கடன் இருக்கிறது என்பதை சுபத்துவ பாவத்துவம் தீர்மானிக்கும். போன ஜாதகத்தில் இதே சனிதசையில் கடன் இருக்கும், மீள முடியாத கடன் இருக்கும். அவரே நோயில் விழுந்திருப்பார், பொண்டாட்டி நோயில் இருந்திருக்கும், பிள்ளையால் எதனா நோய் இருந்திருக்கும், தாய் தகப்பனால் ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கும். ஆஸ்பத்திரி செலவு 2 லட்சம் ஆயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு 10000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு ஆஸ்பத்திரி செலவு 2 லட்சம் ஆயிடுச்சுன்னா அதில் மாதம் மாதம் நீங்கள் 5000 5000 5000 40 மாதம் கட்டுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 மாதம் என்பது கிட்டத்தட்ட 4 வருடம். ஒரு உழைப்பை உறிஞ்சக்கூடிய அமைப்பு. 5 லட்சம் செலவாகி போச்சு, 10 வருஷம் லைஃப், 10 வருஷம் சம்பளம் வேஸ்ட் இல்லை.
ஆனால் இங்கே அதே கடன்கள் இருக்கும். ஆனால் சனி கேதுவோடு இணைந்திருக்கிறார், சூட்சும வலுவோடு இருக்கிறார். ஆறாம் இடம் பாபத்துவமாக இல்லை, குருவின் இருப்பால் சுபத்துவமாக இருக்கிறது. சுப கடன்கள் வரும், கடனால் அசிங்கங்கள் வராது. உங்ககிட்ட கடனை வந்து வீட்டில் வந்து கதவை தட்டியோ, அறிவில்ல உனக்கு கடனை வாங்கிட்டு வந்துட்டு வந்து கட்டாமல் இருக்கிறீ அப்படின்னு கேட்கறதுக்கும், யாருக்கும் தெரியாமல் ஒருத்தர் ஃபோனில் போய் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. போன ஜாதகத்தில் கதவை தட்டி கடன்காரன் வீட்டில் வந்து கதவை கேட்பான், பக்கத்து வீட்டு விட அக்கத்தை விட எல்லாம் பார்க்கும் உங்களை. இந்த ஜாதகம் சுபத்துவ ஜாதகத்தில் கடன்காரர் ஃபோனில் மட்டும் கேட்பார், தொலைபேசி உங்கள் டியூ இன்னும் கட்டலைங்க, இந்த மாதம் கட்டிடுங்க. கடன் தான் அசிங்கம் தான். அசிங்கம் எப்படி வருகிறது என்பதை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் தீர்மானிக்கின்றன. ஓ முருகன், சற்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி சூட்சும வலு பெற்றிருக்கின்ற அமைப்பால் தன்னுடைய கடனை கொடுத்தாலும் கூட லக்ன சுபத்துவத்தின் அடிப்படையில் அது வெளியே தெரியாத வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே 55 வயசுக்கு பிறகு 12 இடத்து புதன் வருகிறது. 12 இடம் புதன். 12 இடம்ன்றது என்ன? வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள், ஒரு நிலையில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள், புதனோடு தொடர்பு கொண்ட ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகள், வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறது, இது மாதிரியான அமைப்புகளில் இவரே வெளிநாட்டுக்கு போய் வருவது. ஏன்னா 8 இடம் பாபத்துவமாக இருக்கிறது, 12 இடம் சுபத்துவம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போயிட்டு வரக்கூடிய சில அமைப்புகள், அதன் மூலமான வருமானங்கள், இணையம் மூலமாக யாரையும் பார்க்காமல் நேர்மையான தரகு போன்ற அமைப்புகள், அமேசான் ஆப்பு பண்ணுற வேலை, இணையத்தின் மூலமாக இணைய வழியின் மூலமாக வரக்கூடிய வருமான அமைப்புகளை இங்கே அவர் செய்வார். இது சுபத்துவ அமைப்பு. இவர் ஜாதகர் வெளியில் கஷ்டப்படுவது தெரியாமல் ஒரு சொகுசான அமைப்புகளிலே இந்த ஜாதகர் போயிடுவார். இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன். அப்படியே மூன்றாம் இடம் கலப்பு. ஐயா, பாவத்துவமாகவும் இல்லை சுபத்துவமாகவும் இல்லை, எங்களை மாதிரி நடுத்தரமான ஆளுங்க நாங்கள், இப்படியும் இருக்கிறோம் அப்படியும் இருக்கிறோம். மூன்றாவது ஜாதகம் வந்து விட்டது. அப்படியே ஒரு மூன்றாவது நிலையில் என்ன மாதிரியான ஒரு நிலையில் மூன்றாவது அமைப்பில் என்ன வருதுன்னு பாருங்க. இங்கே சற்று ஒரு வேற மாதிரியாக இதை போட்டிருக்கிறேன். எப்படி போட்டிருக்கிறேன்னா, தசை வந்து எடுத்த எடுப்பிலேயே வராமல் வாழ்க்கையின் பிற்பகுதியில் வரும் மாதிரி, 6, 8, 12 அதிபதி திசையில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் வருவதைப் போல ஒரு அமைப்பில் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், லக்னத்தில் யாரும் இல்லை, ஆனால் லக்னாதிபதி 2 சந்திரன், 4 சனி உச்சம், 5 செவ்வாய், 6 செவ்வாய் கேது, 8 குரு, 8 குரு, 10 சூரியன் சுக்கிரன், 11 புதன், 12 ராகு. இங்கேயும் 6, 8, 12 தசை வரிசையாக வந்தால் என்ன? 6, 8, 12 அவங்க இல்லை, ஒரு வித்தியாசமாக போட்டிருக்கிறேன். 6, 8, 12 அவங்க இல்லை. லக்னாதிபதியின் அமைப்பை முதலில் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் மிகப்பெரிய அளவில் சொல்கிறேன். லக்னாதிபதியின் அமைப்பு அவசியமாக தெரிய வேண்டிய ஒன்று. லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட அமைப்பு? இங்கே பாருங்கள், லக்னாதிபதி பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதாவது 2 சந்திரன் உச்ச சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற அமைப்பில் குருவின் பார்வையிலும் இருக்கிறார். இது கலப்பு அமைப்பு தான். ஆனால் அவருக்கு அவயோக தசைகள் வாழ்க்கையின் பின்னாடியில் வருது. ஆக இந்த இடத்துல இந்த ஜாதகத்தை பார்த்து கொண்டு இவர் இங்கே உத்திரம் நட்சத்திரத்தின் இறுதியில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உத்திர நட்சத்திரத்தில் இறுதியில் பிறந்திருக்கிறார். 11 வயசு வரைக்கும் சந்திரதசை, 17 வயசு வரைக்கும் செவ்வாதசை, 35 வயசு வரைக்கும் ராகுதசை நடக்கும். அப்போ 35 வயதிற்கு பிறகு வரக்கூடிய குரு சனி புதன் தசைகள் எப்படி இருக்கும்? 35 வயசுக்கு அப்புறம் குரு சனி தசை வந்துடுது. ஆயுள் தீர்க்கம் 8 இடத்தில் லக்னாதிபதி இவரெல்லாம் போட்டிருக்கனால 90 வயசு வரைக்கும் இருக்கிறாருன்னு வைங்க. 35 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அந்த குரு சனி புதன் தசைகள் வந்துவிடுமே. இந்த இடத்தில் குருவும் சனியும் புதனும் என்ன பலன்களை செய்வார்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆயுள் தீர்க்கமாயிடும். சனி உச்சம், சனி சுபத்துவம், வக்கர நிலையில் இருந்தாலும் சூரியனுடைய பார்வையில் இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். 8 இடத்தில் குரு அமர்ந்து லக்னாதிபதியை 8 இடத்தோடு சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த ஜாதகர் சர்வ நிச்சயமாக 90 வயசு வரைக்கும் இருப்பார். உதாரண ஜாதகம் தான், ஏன் சொல்ல முடியாது? 90 வயசு வரைக்கும் இருந்தவங்க ஜாதகத்தை பாருங்க. ஜோசியம் ஒரு விஞ்ஞானம் தானே? 90 வயசு வரைக்கும் இருந்த ஜாதகத்தை பாருங்க. சரி, இந்த இடத்துல நான் இப்போது போட்டிருக்கின்ற இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் புதன் தசை, இது செவ்வாதசை, சந்திரதசை, செவ்வாதசை, ராகுதசைக்கு வர வேண்டாம். அவர் கேட்டது குரு சனி அமைப்புகள் தான். இந்த ஜாதகமும் அனுபவிக்க பிறந்த ஜாதகம் தான். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்க மிகப்பெரிய யோக அமைப்புகளோடு இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது. சரி, டக்குன்னு 35 வயசுக்கு பிறகு குருதசை ஆரம்பிக்குது. சந்திர அதியோகத்தில் குரு இருக்கிறார். 6 அதிபதி 8 வீட்டில் இருக்கிறார். 8 வீட்டின் பலன்களை சர்வ நிச்சயமாக செய்வார். 8, 12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. ஜாதகர் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு 35 வயதிற்கு பிறகே நகர்ந்து விடுவார். குறிப்பாக 12 இடத்துல வெளிநாட்டை குறிக்கக்கூடிய 12 இடத்தில் இவருக்கு
இது இருக்கிறதுனால ராகு இருக்கிறதுனால இவர் வெளி மாநிலத்தில் இருப்பார். வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய தன்மை. இந்த ஜாதகத்தில் சனி கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே ஜாதகர், ஏன்னா குரு சுக்கரன் இருவருமே ஒரே நேரத்தில் சனியை பார்க்கிறார்கள். இந்த ஜாதகர் சனியின் துறைகளில் இருப்பார். ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் கும்பம் சுபத்துவம், ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்கு, ஆட்டோமொபைலில் காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள், சனியின் இரும்பு, சனியின் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகள். எந்த துறைகள்ன்றதுக்கான இது இது இல்லை. சனியின் துறைகள் அந்த ஜாதகர் சர்வ நிச்சயமாக இருப்பார். ஏன்னா சனி பத்தாம் இடத்தோடும் தொடர்பு கொள்கிறார். குருவும் பார்க்கிறார், சுக்கரனும் பார்க்கிறார். ஆக குருவின் திசைகளிலேயே இந்த ஜாதகர் ஏற்றுமதி இறக்குமதி, சனியின் பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், ஆட்டோமொபைல் உற்பத்தி செய்யலாம், மெஷினரி சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டில் எங்கு பிறந்திருக்கிறாரோ அதை விட்டு வெளியேறி வெளியே பிழைக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அப்போ 35 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 51 வயசு வரைக்கும் குருதசை நடக்குது. எட்டில் தான் இருக்கிறார், ஆறாம் அதிபதி தான், எட்டாம் அதிபதி எட்டாம் வீடுதான். ஆனால் வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இருக்கிறது. வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். எத்தனை விதிகளை ஒரு மாடல் ஜாதகத்தில் சொல்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. இதுதான் ஜோசியம். இப்படித்தான் நீங்கள் பலன் எடுக்கணும், இப்படித்தான் பலன்கள் நடக்கும். இதை நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்க முடியும். ஜாதகங்களை பாருங்கள். பார்க்க பார்க்கத்தானே எல்லாம் வரும், பார்க்க பார்க்கத்தான் எல்லாம் வரும். இங்கே லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்க, லக்னாதிபதியே பௌர்ணமியை நோக்கி போய் நெருங்கி கொண்டிருக்க, உச்சனின் வீட்டில் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்து எட்டாம் அதிபதி உச்சனாகி அவரும் சுபத்துவமாக இருக்கின்ற நம்மில சனியின் திசைகளில் ஜாதகர் கோடிக்கணக்கில் கொளிப்பார். இது கலப்பாக ஜாதகர் கோடிக்கணக்கில் கொளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சர்வ நிச்சயமாக இவருக்கு உண்டு. எல்லா நிலைகளிலும் அப்படியே ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு வந்துவிடும். ஆக இங்கே பார்த்தீர்களேயானால் நான் இப்போது சொன்னதைப் போல சனி சந்திரன் இது போன்ற அமைப்புகள், இங்கே சூரியனையும் சுக்கரனையும் பார்த்தாலும் கூட சனி சுபத்துவமாக தான் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் 55 வயதிற்கு பிறகு நடக்கக்கூடிய வரக்கூடாத சனிதசை என்கின்ற சொல்லக்கூடிய அமைப்பில் கூட சனிதசை நல்லது தான் செய்யும். 74 வயசு வரைக்கும் சனிதசை நடக்குது. இந்த சனிதசை குரு சுக்கர பார்வையில் இருக்கிறனால அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை செய்யாது. 7-8 அதே இடங்களுடைய பலன்களை நல்ல விதமாகவே தொழில் முன்னேற்ற அமைப்புகளை 55 வயசில் எல்லா விதத்திலும் நல்ல பலன்களாகவே செய்யும். 55 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும், 74 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் கூடிய புதன் தசை கூட உங்களுக்கு அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த புதனும் அப்படி ஒன்றும் 11 இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் பெரிய கெடுபலன்களை இங்கே செய்வதில்லை. ஆகவே இந்த ஜாதகர் ஒரு நிலையில் நல்ல பலன்களையே அடையக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, அடுத்து இன்னொரு நிலையாக சொல்லிவிடுகிறேன். இந்த இடத்துல அடுத்த 4வது கட்டம் இப்போது வருகிறது. இந்த இடத்துல கடக லக்னம், லக்னத்தை குருவும் சனியும் பார்ப்பதாக போட்டிருக்கிறேன். 3 கேது, லக்னத்தில் குருவும் சனியும், 9 இடத்தில் செவ்வாயும் ராகுவும், 10 புதன், 11 சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்பு, 12 சுக்கரன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் குருவின் பார்வையில் லக்னமும் லக்னாதிபதியும் இருக்குன்றதை போட்டிருக்கிறேன். எந்த ஒரு தசை எந்த ஒரு ஜாதக அமைப்புகளையும் லக்னாதிபதியின் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு பலன்கள் எந்த விதத்தில் வரும் என்பதை குறிக்கும். இந்த இடத்துலையும் மிருகசீரட்ச நட்சத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன எடுத்த எடுப்பில் நீங்கள் கேட்கின்ற 20 வயதில் குரு தசை வரும். இங்கே குரு 7 இடத்திலிருந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். 6 அதிபதி 7 வீட்டில் இருக்கிறார், 9 அதிபதி 7 வீட்டில் இருக்கிறார். 6 இடத்தின் பலன்கள் நடக்காமல் 7 இடத்தின் பலன்கள், 9 இடத்தின் பலன்கள், 6, 7, 9 ஆக இந்த 3 அமைப்புகளையும் அவர் கலந்து செய்யக்கூடிய அமைப்பு. ஜாதகரே ஆன்மீகத்தில் உள்ளவராக இருப்பார். ஏன்னா குரு சனி சேர்ந்திருக்கு. கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருப்பார். ஏன்னா லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். லக்னாதிபதி எப்படி வலுத்திருக்கிறார்? குருவின் பார்வையால் வலுத்திருக்கிறார். குருவின் பார்வை ஒரு சேர குருவும் சனியும் இணைந்திருப்பது ஒரு நிலையில். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த இடத்துல வலுத்திருக்கிறது சூரியனாக இருக்கலாம் அல்லது சந்திரனாக இருக்கலாம். அதாவது எந்த கிரகம் சுபத்துவம் என்பதை குருவின் பார்வை டிகிரிக்கு ஏற்ப இந்த இடத்துல ஒரே நேரத்தில் சுகரனோடும் குருவோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற 2 கிரகங்கள் இங்கே குரு சந்திரன், சூரியன் சந்திரன். ஜாதகர் சூரியனோ சந்திரனோ சனியோ ஏதோ ஒரு தொழில் அமைப்புகளில் இருப்பார். இந்த ஜாதகம் கூட அப்படி ஒன்றும் பெரிய மோசமான பலன்களை செய்து விடாது. குருதசையும் சனிதசையும் 7 இடத்திலிருந்து லக்னத்தை தொடர்பு கொண்டிருப்பதால ஜாதகர் சர்வ நிச்சயமாக வேறு எந்த விதமான பாவத்துவமும் இங்கே கிடைக்கல. குருதசையை விட சனிதசை நல்லா இருக்கும். நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன், குரு இங்கே சனியின் இணைவால் தன்னுடைய சுபத்துவத்தை அங்கே சனியிடம் இழக்கிறார் என்கின்றதன் அடிப்படையில் சனிதசை இந்த ஜாதகருக்கு ஓஹோ என்று இருக்கும். ஏனால் கேந்திரத்தில் இருக்கிறார். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய தன்மை என்பதால் இந்த இடத்தில்
குரு திசையை விட சனி திசை மிகப்பெரிய நன்மையில் இருக்கும். ஜாதகர் ஒன்று சந்திரனுடைய தொழில் அல்லது சூரியனுடைய தொழில் அல்லது சனியுடைய தொழில், இதில் எது முதன்மை சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் கலப்பு அமைப்புள்ள தொழில்களில் இவர் இருப்பார். குரு சனி புதன் திசைகள், புதன் பத்தாம் இடத்துல அவர் வந்து எந்த இடத்துலையும் கெட்டு போகாமல் இருக்கிறார், தனித்த புதனாக இருக்கிறார். செவ்வாயுடைய வீட்டில் இருந்தாலும் கூட அவருக்கு அங்கே வந்து பத்தாம் இடம் கேந்திர பலன் என்பதால் இது ஒரு ஒரு ஆவரேஜ் ஜாதகமா, போன அமைப்புகளை காட்டியதை விட கொஞ்சம் குறைவான ஓரளவுக்கு ஜாதகமாக பிழைத்துக் கொள்ளுகின்ற ஜாதகமாகவே இந்த ஜாதகம் இருக்கும். அடுத்து ஐந்தாவது ஜாதகம், மிக யோகமான ஒரு அமைப்பு. ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி திசைகளாக வந்தாலும் இங்கே நான்காவது ஜாதகத்தை காட்டுனது மாதிரி ஒரு மிகவும் யோகமான ஒரு அமைப்பு. சரி, இங்கே கடக லக்கணம், மூன்றில் ராகு, நான்கில் சனி சுக்கிரன், ஐந்தில் சூரியன், ஆறில் குரு புதன், ஒன்பதில் செவ்வாய்க்கேது, பதினொன்றில் சந்திரன் உச்சம். இந்த இடத்த பாருங்க, பௌர்ணமி சந்திரனாக போட்டிருக்கிறேன். சந்திரன் பௌர்ணமியாக இருக்க சகல நிலைமைகளிலும் இது யோக ஜாதகம். குரு பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இங்கே குரு ஆறில் இருக்கிறார். இங்கே புதனே முதன்மை சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவம் சனி. குருவும் புதனும் இணைந்திருக்க குருவின் வீட்டில் குருவின் இணைவோடு இருக்கின்ற புதனினுடைய அமைப்பில் இந்த ஜாதகர் கொடிகட்டி பறப்பார். இதுவும் இணைய வழி சார்ந்த அந்த ஏற்கனவே புதனுடைய காரகத்துவங்கள் சொன்ன இல்லையா, இந்த மாதிரியான ஜாதக அமைப்புள்ள புதனின் வருமானங்களில் கல்வித்துறைகளில் சொல்லிக் கொடுத்தல அறிவால் பிழைக்கக்கூடிய நல்ல அமைப்புகளில் இணைய வழி அமைப்புகளில் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். என்ன பௌர்ணமி யோகம் இருக்கிறது, சந்திர அதியோகம் முழுமையாக குரு சுக்கர புதனுக்கு அமைந்திருக்கிறது. பௌர்ணமி சந்திரனுடைய ஆறில் சுக்கரன் இருக்க எட்டு எட்டில் குரு புதன் இருக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன நடக்கும், ஆறாம் இடத்துடைய கெடுபலன்கள் எல்லாமே வந்து அப்படியே தலைகளாக நடக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி விவரிங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல என்ன, ஜாதகர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். நூற்றுக்கணக்கான கோடிகளை கடனில் வாங்குவார், பேங்க்கில் நல்ல கடன்கள் இருக்கும். யாருக்கு தான் கடன் இல்லை, அம்பானிக்கு கடன் இல்லையா? கடன்களாலே பிழைக்கக்கூடிய ஜாதகம், உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம். குருதசை வந்தவனே கடன் வந்துடும். ஆறாம் இடத்தின் அமைப்புகள் சுப கடன்கள், சந்திர அதியோக கடன். ஷேர் மார்க்கெட்டில் கொடிகட்டி பிறப்பார், புதன் ஷேர் மார்க்கெட் தானே, ஷேர் மார்க்கெட்டில் கொடிக்கட்டி பறக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் பாருங்கள், இந்த அமைப்பில் தான் இருக்கும். புதன் தானே அடுத்தவர்களுடைய பணம்னு சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் அடுத்தவர்களுடைய பணம் தானே. ஆறாம் இடம் என்பதும் அடுத்தவர்களுடைய பணம், இந்த பணம் தானே அடுத்தவர்களுடைய பணம். எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஜாதகம். அப்படியே புதனில் இவரே ஷேர் மார்க்கெட்டில் இருப்பார், தொழிலதிபராக இருப்பார், மிகப்பெரிய வசதியான அமைப்பில் ரொட்டேஷனில் இருப்பார். பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு குருதசை வந்தவனையே மிகப்பெரிய அளவில் கடன்கள் வந்துவிடும். ஆட்டை தூக்கி மாட்டில் போடுவார், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுவார். சனி பக்தி வரும்போதெல்லாம் சற்று பின்னடைவுகள் ஏற்படும், இருந்தாலும் சமாளிப்பார். கடைசி வரையிலேயே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய, ஒரு கடன்களிலேயே வாழ்ந்து போகின்ற, கடன்களை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளாத, சரளக சகல அமைப்பிலும் பிஎம்டபிள்யூ காரு, பென்ஸ் காரு, அந்த காரு இந்த காரணம், ஒரு மாட மாளிகை கூட மாறி மாறி அம்பானி அதானி மாதிரியான ஜாதகம் இந்த மாடல் ஜாதகம். சனி அப்படியே சனி ஆறாம் அதிபதி முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே கொண்டு போகிறாரு, நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க வைக்கிறார். அதிலே சனி எட்டாம் அதிபதியாகி உச்சமாக இருக்கிறார், சுக்கரனோடு தானே சேர்ந்திருக்கிறாரு, எட்டாம் அதிபதி தான். எட்டாம் அதிபதி எதிர்பாராத அதிர்ஷ்டம் இல்லையா, கொண்டு வந்து கோடி கணக்கில் கொட்டுவார் இல்லையா. ஒரு அரசியல்வாதிக்கு பினாமியாக கூட இருக்கலாம், இவரே அரசியலை பின்னாடி இருந்து நகர்த்தலாம். அரசியல்வாதிக்கு பினாமி, எட்டாம் இடம் பினாமி என்பதையும் குறிக்கும், சுபத்துவ எட்டாம் இடம் பினாமி என்பதையும் குறிக்கும், ரகசிய வேலைகளை செய்வதை என்பதையும் குறிக்கும். ஆக இந்த ஜாதகம் பரிபூரண யோக ஜாதகம். பௌர்ணமி சந்திரன் அமாவாசை, இது பூரண சந்திரன், பௌர்ணமி சந்திரன். சந்திரனுக்கு ஆறில் அங்கே சுக்கிரன், சந்திரனுக்கு ஏழு எட்டில் குரு புதன், சனி உச்சமாக நான்காம் இடத்தில் கேந்திர அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். குருவும் புதனும் சுபத்துவமாக இருக்கிறார்கள். குருதசை சனிதசை புதன்தசை எல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் கடனிலிருந்து தொழிலை பெருக்கி பேங்குக்கும் ஒழுங்காக வட்டி கட்டி கடன்களை பற்றி கவலையே படாமல் கடன்களாலே வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த ஜாதகம் நல்ல விதமாக இருக்கும். இதனை அடுத்து நிறைவாக ஆறாம் அதிபதி, அதாவது இந்த ஆறு எட்டு அமைப்புகள் மிக மோசமாக ஒரு மனுஷனை எப்படி பாதிச்சு, ஒரு ஃப்ளாட் பார்த்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், கோடீஸ்வரனுடைய ஜாதகத்தை பார்த்தோம். இப்போது இங்கே ஒரு நிலைகள் வருகின்றன. இந்த நிலைகளை பார்த்தீர்களே ஆனால் இந்த விளக்கம் மிக தெளிவாக உங்களுக்கு புரியணும். லக்னத்தில் ராகு, ஏழில் கேது, கடக லக்னம், லக்னத்தில் ராகு, ஏழில் கேது, எட்டில் சந்திரன் சனி, ஒன்பதில் சூரியன் புதன், பத்தில் குரு, பதினொன்றில் சுக்கிரன், பன்னிரெண்டில் செவ்வாய். இந்த அமைப்பை நீங்கள் தயவுசெய்து மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த இடத்துலையும் மிக நுட்பமான ஒரு மாதிரி ஜாதகத்தை அமைத்திருக்கிறேன். லக்னாதிபதி அமாவாசை சந்திரனாகி எட்டில் மறைந்து
சனியோடு சேர்ந்திருக்கிறார். இது மிக மிக முக்கியம். லக்னத்தில் ராகு இருக்கிறார். லக்னமும் பாவத்துவம், லக்னாதிபதியும் பாவத்துவம். டாஸ்மாக வாசல்ல படுத்து கிடக்கிற ஜாதகம், டாஸ்மாக வாசல்ல படுத்து கிடக்கக்கூடிய ஜாதகம். இந்த அமைப்பு கடுமையான ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லா நிலைகளிலும் இந்த அமைப்பு கடுமையான ஒரு அமைப்பாக இருக்கும். லக்னத்தில் ராகு பாவத்துவம், லக்னாதிபதியே அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் ராகு தசை வந்துடுது. எட்டாம் இடத்தில் மறைந்து எட்டாம் அதிபதியாகிய அவருக்கு ஆகாத சனியோடு சேர்ந்து மேலும் இருள் தன்மை அடைந்திருக்கிறார். அதனையடுத்து ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிறார். பத்தில் குரு தன்னுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். குரு தசையில் என்ன கிடைக்கும்? ஒரு சீட்டு கம்பெனியில் ஒரு இதில் ஏதாவது ஒன்றில் ஒரு வேலை கிடைக்கும். குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார், தொடர்பு கொள்கிறார். ரெண்டு ஆறு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கிறார். வங்கி, சீட்டு கம்பெனி, இது மாதிரியான விஷயங்களில் சாதாரண லெவலில் தான் இருப்பார். ஒரு கிளர்க்காக இருப்பார்னா கூட கிடையாது, அட்டெண்டராக கூட இருக்கலாம், பியூனாக இருக்கலாம். லக்னாதிபதியின் அமைப்பிற்கேற்ப தான் உங்களுடைய தரம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இரண்டு ஆறு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கிறார். அவர் பருவத்தில் 20 வயசில் வரார். என்ன நடக்கும்? சாதாரண ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்கிற ஜாதகம் அது. நீங்கள் சர்வ என்னுடைய விதிகளை நீங்கள் மறுக்கவே முடியாது. என்னுடைய விதிகளை சர்வ நிச்சயமாக நீங்கள் மறுக்க முடியாது. ஒரு ஒரு பியூன் வேலை செய்கிறவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். நான் இப்போது இதற்கு முந்தின ஜாதகம், பௌர்ணமி ஜாதகம், கோடீஸ்வரன் ஜாதகம், ஆயிரக்கணக்கான கோடிகளை புரட்டக்கூடிய ஜாதகம்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நீங்கள் மறுக்க முடியாது. சுபத்துவ பாபத்துவ விதிகள் மிக அருமையாக எல்லாருடைய அமைப்புடைய, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருட ஆராய்ச்சிகளுக்கு சொந்தக்காரன் நான். சரி, இந்த இடத்துல 6, 8, 12 தசை அப்படியே வருது. ஜாதகமே மோசம், சனிதசை சுத்தம். இங்கே தான் அவர் டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடப்பார். சந்திரன் ஒரு 21 வயசுலேருந்து 35 வயசு 36 வயசு வரைக்கும் உங்களுக்கு குருதசை வந்துருச்சு. ஒரு நடுப்பகுதி 16 வருஷம் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டை பார்த்து, ஆயினும் நட்பு வீட்டில் ஒரு குருச்சவா ஒரு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டில் இருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த ஜாதகர் ஒரு 35 வயது வரை ஒரு நிலையில் ஒரு சாதாரண 10,000-15,000 சம்பளத்துக்கு போகத்தான் செய்வார். சனிதசை ஆரம்பித்தவுடன் இருக்கிறது எல்லாம் சர்வநாசம். சனி 8 அமர்ந்து மனதை பாதித்து, உடலை பாதித்து, ஜாதகரை பாதித்து, ஜாதகரின் அந்தஸ்து கௌரவத்தை பாதித்து, குடிநிலையம் டாஸ்மார்க்குடைய வாசல்ல படுத்து கிடக்கிற ஜாதகங்க இது. லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போனார். லக்னாதிபதியை கெடுத்தவருடைய தசை வரக்கூடாது. சந்திர தசை வந்தாலும் இப்படித்தான், இந்த தசை வந்தாலும் அப்படித்தான், சந்திர தசை வந்தாலும் அப்படித்தான், சனி தசை வந்தாலும் அப்படித்தான். சனிதசை வந்து விட்டது. ஜாதகரே தன்னுடைய முயற்சிகள் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுல இந்த இடத்துல தான் சந்திரன் சனி சேர்ந்து விட்டாலே தகாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறதுன்னு இந்த இடத்துல மட்டும் டக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் அந்த டாஸ்மார்க்ன்ற வார்த்தையவே உபயோகப்படுத்தலை. இவர் தான் குடிகாரனாக இருப்பார், இவர் தான் மனக்கட்டுப்பாடு இல்லாதவராக இருப்பார், இவர் தான் சூதாடியாக இருப்பார், இவர் தான் ஆன்லைன் கேமில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு ஓடி போகிறவராக இருப்பார், இவர் தான் ஆன்லைனில் ஆன்லைனை ரம்மி விளையாண்டு தூக்கு பிடிச்சிட்டு போகிறவராக இருப்பார், குடும்பத்தையும் கொன்று விட்டு இவரே இறந்து போகிறார் இல்லையா, இது மாதிரியான ஜாதகங்கள் தான். மனம் அடக்கவியலாத ஜாதகங்கள். பேப்பரில் படிக்கிறோம்ல, ஆன்லைன் ரம்மியில் 70 லட்சம் அலுவலகத்தில் கையாடி விட்டு மனைவி குழந்தைகளை கொன்று விட்டு தானும் தற்கொலை, இது மாதிரியான ஜாதகம் தான். இங்கே தான் அந்த பாபத்துவ அமைப்புகள் வந்து விடுகின்றன. இங்கே தான் லக்னாதிபதி பாபத்துவம், சூரியனுக்கு பின்னாடி இருக்கிறார், அமாவாசைக்கு அருகே இருக்கிறார். இன்னும் 2 நாளில் அமாவாசை, அடுத்த நாள் அமாவாசை. சனிதசையும் இப்படித்தான் இருக்கும். சனிதசையை தாண்டதே கஷ்டம். புதன் தசை அதை விட மோசம். ஏன்னா புதன் அங்கே நிச்சயமாக போட்டிருக்கிறேன். 12 அதிபதி பாக்கியத்தில் நிச்சயமாக இருக்கிறார். பாக்கியத்தை விரயம் செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு 35 வருடம் சனியும் புதனும் சர்வ நிச்சயமாக மனிதனை வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஓட ஓட விரட்டக்கூடிய, தானே தன்னுடைய முடிவை தேடிக்கொள்ளக்கூடிய, டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடக்கக்கூடிய, மனைவி மக்களிடம் சற்றும் மரியாதையை இல்லாமல் இழக்கக்கூடிய, வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் ஒதுங்கக்கூடிய, அந்த டாஸ்மாக் வாசலில் 20 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு வாசலில் நின்றுக்கிட்டு கொடுக்குறவங்க வாங்கிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த ஜாதகம் தான். சந்தேகம் இருக்கா? நேரடியாக இறங்குங்கள். ஒரு டாஸ்மாக் கடையுடைய வாசலுக்கு போங்க, கூச்சப்படாமல் கேளுங்க. 10 பேர் அடிக்க வருவாங்க, ஒருத்தர் கொடுப்பார். இப்படி இந்த 20 ரூபா கொடுங்க, 30 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்கன்ட்டு அப்படி நின்று போய் குடிக்கிறாங்கல்ல, டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்கயான்னு கேளுங்க. இதே மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.